சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் யாமிருக்க பயமேன் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடந்தது. அதில் பேசிய சுவிசிவம், தற்போது மலை ஆறு காடுகளை அழித்து முருகனையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், அதன் விளைவாக தண்ணீர் பஞ்சம் வெயில் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். இயற்கையை நம்மால் வெல்ல முடியாது என்பதையும், தான் என்ற அகங்காரத்தை அகற்றி எளியோருக்கு உதவ வேண்டும் என்ற தர்ம சிந்தனையை தோற்றுவிப்பதும் தான் வேதங்கள் உபனிஷத்துக்களின் நோக்கம் என கூறினார். முருக வழிபாடுனா என்னன்னு சொல்லிட்டு நான் அதை சொன்னால் உங்களுக்கு மனசில் போய் பளிச்சுன்னு பதியும். மலை, அருவி, நறுமணம் மிக்க பூக்கள், கடம்ப மரம், இயற்கையின் சூழலான மயில் சேவல், பசுமை மாறாத மலையழகு, இதுதான் முருக வழிபாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நல்ல மரம் செடி கொடி மலை அருவி ஆறு இருந்தால் இவ்வளோ வெயில் வருமா? அப்போ முருக வழிபாடு என்பது முருகன் சிலைக்கு பூ போடுவது மட்டுமல்ல, பூமியை இயற்கையோடு காப்பாற்றுவது தான் உண்மையான முருக வழிபாடு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவு மாதந்தோறும் நடத்தப்படும் என வடபழனி முருகன் கோவில் தக்கார் ஆதி மூலம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி பேசும்போது, இங்கு சொற்பொழிவு நிகழ்த்துவோர் பல நூல்களை படித்து இங்கு வெளிக்கொணர்வதால் இதை கேட்போரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றார். வடபழனி முருகன் கோவில் செயல் அலுவலர் சித்ராதேவி, தினமலர் நாளிதழின் மதுரை பதிப்பு வெளியீட்டாளர் எல் ராமசுப்பு ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.